தமிழில் ஞானப்பீட விருது பெற்ற முதல் எழுத்தாளர் என்கிற சிறப்பை பெற்றவர் எழுத்தாளர் அகிலன் அவர்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பெருங்காளூரில் பிறந்த இவர் தனது இளம் வயது முதலே காந்திய கொள்கைகளின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். இந்திய விடுதலைக்காக தனது மேற்படிப்பை துறந்து போராடிய இவர் பள்ளிப்பருவம் முதலே திரு வி கலியாண சுந்தரனார், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஆகியோரின் நூல்கள் மீது நாட்டம் கொண்டவராக இருந்தார். கல்லூரி காலாண்டு பத்திரிகையில் அவன் ஏழை என்னும் தலைப்பில் தனது முதல் கதையை எழுதி மிகுந்த வரவேற்பை பெற்ற அகிலன் பின்னர் கல்கி இதழில் சரசியின் ஜாதகம் என்னும் சிறு கதையை எழுதி புகழ் பெற்றார். தொடர்ந்து பசியும் ருசியும், கண்ணான கண்ணன், நான் கண்ட ரஷ்யா, நாடு, நாம், தலைவர்கள் ஆகிய நூல்களை எழுதி இலக்கிய உலகில் முத்திரை பதித்த அகிலன் மு வரதராசனார், கண முத்தையா, கல்கி, தகடி சிவசங்கர பிள்ளை ஆகியோருடன் நெருங்கிய நட்புடன் இருந்தார். இவரது படைப்புகள் இந்திய மொழிகளிலும் ஆங்கிலம், ஜெர்மனி, சீனா, மலாய் உள்ளிட்ட பிற மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு புத்தகமாகவும் வானொலி தொலைக்காட்சிகளில் தொடராகவும் வெளிவந்து மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதோடு பல பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்றது. இவரது சித்திரப்பாவை என்னும் நாவல் ஞானப்பீட விருதையும் வேங்கையின் மைந்தன் என்னும் வரலாற்று நாவல் சாகித்ய அகாடமி விருதையும் பெற்று இவருக்கு பெரும் புகழை தேடித்தந்தது. தனது வாழ்நாள் முழுவதும் இலக்கிய தொண்டு புரிந்த அகிலன் அவர்களின் நினைவு தினம் இன்று.